இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபக்கிரதவரிடம் மாசி மாதம் 9 நாள் 21/2/2023 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33, லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை, காலை 11:40 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம், காலை 11:27 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரையிலும், மாலை 1:30-2:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரையிலும், மாலை 7:30-8:30 வரையிலும். ராகு காலம் 3:00-4:30 வரையிலும், இரவு 9:00-10:30 வரையிலும். குளிகை 12:00-1:30 வரையிலும், இரவு 6:00-7:30 வரையிலும். யமகண்டம் 9:00-10:30 வரையிலும், இரவு 1:30-3:00 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் காலை 6:33 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 7:30-9:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன திடத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும். உங்கள் பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்தில் பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் திட்டமிட்டு சுறுசுறுப்புடனும் பணியாற்ற வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று மகிழ்ச்சி நிலவ நீங்கள் மனம் திறந்து பேசவும் செய்யுங்கள். அவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை இன்று சராசரியாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய மகிழ்ச்சியை பாதிக்கவும் செய்யும். ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசௌகரியமாகவும் உணர்வீர்கள். எதிலும் பொறுமையுடனும் இருங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் நல்லது கெட்டது அறிந்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடன் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. தொழிலில் என்று விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கவனமாகவும் பேசுங்கள். வீட்டில் அதிக நேரத்தை செலவிடவும் நினைப்பீர்கள். இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள். சிலருக்கு இன்று சோம்பேறித்தனமான நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். பிறருடன் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். கௌரவமாக விலகிக் கொள்வதும் நல்லதுதான். சில நேரங்களில் இன்று நீங்கள் வெறுப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை, உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் குழம்பவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இன்றைய நாளை நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அறிந்தும் செயல்படுவீர்கள். எண்ணிய செயல்களை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. தாய்மாமனின் வழியில் சில செலவுகளும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்களின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பார்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீர்கள். பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களை சந்திக்கவும் செய்வீர்கள். எனவே இன்று உங்கள் பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். இன்று இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற பணத்தின் காரணமாக இன்று நீங்கள் திருப்தி அடைவீர்கள். பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீர்கள். வழக்கமான பணிகளிலும் கவனத்துடனும் இருங்கள். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளின் வகையில் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். நண்பர்களின் மூலம் முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று முதலீடு தொடர்பான விஷயங்களில் அதிக லாபத்தையும் பெறுவீர்கள். கடினமாக உழைக்கவும் செய்வீர்கள். இன்று பிஸியாகவும் இருப்பீர்கள். தொழில் விஷயங்களில் கவனமாகவும் இருப்பீர்கள். இதன் காரணமாக பணத்தை கவனமாக கைப்பற்றியும் கொள்வீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் அதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சரியான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு. சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுடைய அறிவாற்றலை வெளி நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்தும் விடுவீர்கள். அரசு தொடர்பான பணிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றியையும் காண்பீர்கள். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மை மற்றும் உறுதியின் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல மதிப்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இருவரும் பயனுள்ள ஆலோசனைகளையும் செய்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடன்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான ஆரோக்கியமான மனநிலையிலும் இருப்பீர்கள். இதனால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சகோதரர்களின் ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில் சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால் சில செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்தும் கொள்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய திட்டத்தை செயல்படுத்தவும் செய்வீர்கள். வேலை விஷயங்களில் இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தையும் செலுத்துவார்கள். தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் தேவை. வாகனங்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உடைமைகளில் கவனமாகவும் இருங்கள். கனிவாக பேசி காரியங்களை சாதித்தும் விடுவீர்கள். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசியும் மகிழ்வீர்கள். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் மூலம் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில பயணங்களின் மூலம் மாற்றமான சூழலும் ஏற்படும். சிலருக்கு மனதில் சிறு மாற்றங்களும் ஏற்படும். இதன் மூலம் புத்துணர்ச்சியுடனும் உணர்வீர்கள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் இழுபறிகளும் நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் குறையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சில சௌகர்க்க வேண்டியதும் இருக்கும். பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சிறு பிழைகள் கூட உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே இன்று சூடான விவாதங்களும் நடைபெறலாம். இது இருவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற அமைதியை கெடுக்கவும் செய்கின்றது. நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். வீட்டிற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். நிதியில் இன்று முன்னேற்றத்தை பராமரிப்பது என்பது கண் இருக்கும். தேவையற்ற செலவுகள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் என்ற சுமாராகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகவும் முடியும். அதிகாரிகளின் சந்திப்புகளும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை கவனமாக தொடங்குவதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்கள். சிலருக்கு வீட்டிலேயே குடும்பத்தினருடன் தெய்வ பணிகளை பங்கேற்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் உடைமைகளில் கவனமாகவும் இருங்கள். மன சோர்வில் இருந்து மீண்டு வந்தும் விடுங்கள். குடும்பத்தில் எதிரிகளினால் சில தொந்தரவுகளும் ஏற்படலாம். வேலையில் கவனமாகவும் இருங்கள். இன்று திட்டமிட்டு பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாகவும் இருங்கள். நிதி உதவிகள் கிடைப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வேலை சுமையும் இருக்கும். மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வார்கள். மனதில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்தும் விடுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத பயணங்களினால் புதிய அறிமுகங்களும் உண்டாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பினால் வெற்றியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். ஒரு ஏற்ற இறக்கமான நாளாகவும் அமையும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் வகையில் சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
ஆயன்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே செய்யும் வேலைகளில் கவனமாகவும் இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலன்கள் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கவும் பெறுவீர்கள். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாகவும் காணப்படும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சில சிக்கல்களில் கவனமாகவும் இருங்கள். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை சுமாராகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாகத்தான் காணப்படும். இதனை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இழுபறியானாலும் சாதகமாகவும் முடியும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால் அனுகூலமும் உண்டாகும். இன்று மனதில் புதிய யோசனைகளும் தோன்றும். உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பற்றிய நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் மற்றும் பழைய நண்பர்களின் ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். முக்கிய விஷயங்களில் முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதான். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். கூடுதல் வேலை சுமையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பணிச்சுமையும் குறையும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தில் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டாரமும் விரிவடையும். அரசு அதிகாரிகளின் உதவியினால் சில காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீர்கள். நன்மைகளும் நடைபெறும். புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் கூடி வரும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவிதமான எண்ணங்களின் மூலம் இழுபறியான செயல்களை கூட செய்து முடித்தும் விடுவீர்கள். நண்பர்களின் ஆலோசனைகளின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீர்கள். கால்நடைகளின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் காஞ்சி காமாட்சி தாயை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே செய்யும் வேலைகளில் கவனமாகவும் இருங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஈர்ப்பும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இனிமையான சுபாவம் மற்றவர்களை உங்களின் மீதான நல்லெண்ணத்தை வளர்க்கவும் செய்யும். நீங்கள் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்தில் சவால்களை எளிதாக கையாளவும் செய்வீர்கள். அனுசரித்தும் செல்வீர்கள். உங்களுடைய அணுகுமுறை உங்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருக்கும். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உறவில் நல்லிணக்கமும் மேம்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடியும். மனதில் அடிக்கடி சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவார்கள். சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வேலைகளில் இன்று பிஸியாகவும் இருப்பீர்கள். செய்யும் வேலைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நேர்மையாகவும் செயல்படுவீர்கள். வேலை சுமையும் குறையும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவார்கள். அவர்களினால் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட தூரத்தில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். மனக்கவலைகளும் நீங்கும். தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையும் காட்டுவார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வீர்கள். புதிய வாகனத்தை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரம் சூடு பிடிக்கவும் செய்யும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீர்கள். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீர்கள். புதுவிதமான ஆபரணங்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். எழுத்து சார்ந்த துறைகளில் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடுகளும் உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களின் வகையில் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை எல்லாம் அறிந்தும் கொள்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். சில முக்கிய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் காணப்படும். எனவே அவற்றை மேற்கொள்ளும் விதத்தில் உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்வதும் நல்லதுதான். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வேலை விஷயமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக இன்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். பயணங்கள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய வெறுமையான உணர்வுகளை அவர்களிடத்தில் தவிர்த்தும் கொள்ளுங்கள். உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கவனமாக கலந்தாலோசிப்பதும் நல்லது. நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். பணவரவு சுமாராகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். உறவினர்களினால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகத்தான் இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். பணப்பரிவர்த்தனைகளில் கவனமாகவும் இருங்கள். காதல் விஷயங்களில் சிறப்பாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். மனக்கவலைகள் நீங்கி உற்சாகமும் ஏற்படும். வருமானம் அதிகரிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய திட்டங்கள் சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். எவரிடமும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்பாக அதனை நிறைவேற்ற முடியுமா என்று கவனித்து பின்பு கொடுப்பதும் நல்லதுதான். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வார்கள். சில அதிரடி மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் உறவினர்களின் வழியில் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையும் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்கும். பேச்சு திறமைகளும் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றும் கொள்வீர்கள்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். ஆதாயமும் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்கள். இன்றைய நாள் மனம் அலைப்பாய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவை உங்களுக்கு ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். பணியில் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்வதும் நல்லதுதான். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இடையே தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இரண்டும் காணப்படும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தேவையற்ற கவலைகளின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை ஒருநிலைப்படுத்தியும் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கூடியவரை புதிய முயற்சிகளின் பொழுது கவனமாகவும் இருங்கள். தாய்வழி உறவுகளுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதினால் மனதில் சிறு சலனங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்கள். இன்று மாலை வரை பல லாப வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் செய்வது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்கவர்களின் சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடின உழைப்பையும் மேற்கொள்வீர்கள். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக ஆலோசித்து பின்பு செய்வதும் நல்லதுதான். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். விருந்து போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்கள் செய்யும் காரியங்கள் டென்ஷன்களை ஏற்படுத்தும் நிலையிலும் இருந்தாலும் அனுசரித்து செல்வதே நல்லது. இன்று உங்களுடைய வேலைகள் சில விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்கவும் வேண்டாம். நீங்கள் நல்லது சொல்ல போய் அது வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளினால் அலைக்கழிக்கவும் படுவீர்கள். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று கவனமாகவும் இருங்கள். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பாகப் பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையும். அரசு தொடர்பான காரியங்களில் நிதானத்துடனும் இருங்கள். முத்திரை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் ஏற்படுகின்ற மோதல் பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். மேன்மையும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் எச்சரிக்கையுடன் பேசுவதே நல்லது. உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பேசும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சிறு மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகளில் கவனமாகவும் இருங்கள். பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். பணிகளை மேற்கொள்வதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். உங்கள் பணத்தை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீர்கள். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மனதில் உற்சாகத்துடனும் செயல்களில் பரபரப்புடனும் இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். உங்களுடைய யோசனைகளை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் தொடர்பு கொண்டும் பேசுவார்கள். வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகத்தான் இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது.
சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். முக்கியமான பணிக்காக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் தொடர்பான விஷயங்களில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வருமானத்தை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட செலவுகளையும் மேற்கொள்ளுங்கள். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு இன்று தூக்கத்தில் பாதிப்பும் ஏற்படலாம். பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் அது குறித்து திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உத்தியோகத்தில் வருமானமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரே விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகளை கடக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்தும் செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு அவ்வப்பொழுது ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்தும் செயல்படுங்கள். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளை நேர்மையுடன் பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை வளர்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு பிள்ளைகளினால் வீண் அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் பணியாளர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். திருமண வாழ்க்கையில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். யாருடனும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். விட்டு கொடுத்து சென்று விடுவதும் நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய உற்சாகம் நல்லபடியாகத்தான் இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றில் இன்று வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று விடுவீர்கள். எந்த வேளையிலும் நீங்கள் எதிர்பாராத பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஓய்வும் ஏற்படும். தனவரவில் இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். நுட்பமான செயல்பாடுகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் குறையும். வியாபார ரீதியான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகனங்கள் தொடர்பான பயணங்களில் நிதானத்துடனும் இருங்கள். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மிகுந்த ஆற்றலை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பணியிடத்தில் நல்ல செயல்திறனுடனும் செயல்படுவீர்கள். உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளினால் பாராட்டவும் படும். நல்ல புரிந்துணர்வின் காரணமாக இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். உங்கள் துணையை பற்றி மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எதிர்கால நலன் கருதி முதலீடும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாகவும் மன உறுதியின் காரணமாகவும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள். மன உறுதியுடனும் முடிவுகளும் எடுப்பீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சிலருக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தான் இருக்கும். புதிய யோசனைகளையும் செய்வீர்கள். உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு வெகுமதிகளையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுவது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். மாணவர்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய திறனை மேம்படுத்தியும் கொள்வீர்கள். அனைத்து செயல்களையும் கவனத்துடனும் மேற்கொள்வீர்கள். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். பணியில் சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் கவனமாக மேற்கொண்டாலே போதும். நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணையிடம் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகத்தான் இருக்கும். பணவரவு காணப்பட்டாலும் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களையும் காண்பீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட சிறு பாதிப்புகள் மட்டும் ஏற்படலாம். மனதில் உற்சாகமும் ஏற்படும். துணிச்சலாகவும் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்மாமனின் வழியில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில் தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கலாம். கவனமாக இதனை எதிர்கொள்வதும் நல்லது. உங்களுடைய தடைப்பட்ட பணிகளும் நிறைவேறும்.
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும், வருமானம் திருப்திகரமாகவும் இருக்கும். பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்த எதிரிகள் தானாகவே பணிந்து சென்றும் விடுவார்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளும் குறையும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்களும் முடியும். உறவினர்களினால் மதிக்கவும் படுவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் லாபத்தையும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான தேடல்களும் ஏற்படும். செயல்பாடுகளில் சுதந்திர போக்கும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களும் கைகூடும். தொழிலில் கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமையான சூழலும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் கரையும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையான சூழ்நிலைகளும் காணப்படும். பயணங்களும் கைகூடும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.